அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி பற்றியான வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி உடைய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளியாகக்கூடிய மிக முக்கியமான பதிவுகளையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுக்கு பின்னாலேயும் ஒரு ப்ராப்பரான ப்ரூஃப் இல்லாமல் நம்ம வீடியோ போட மாட்டோம். இது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நம்ம பேப்பரில் வந்த ஒரு ஆர்டிக்கிள் தான். இது வந்து என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா, நம்மளுடைய கோர்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியோட செக்ரட்டரிக்கு கண்டிப்பு விட்டுருக்காங்க, வார்னிங் பண்ணியிருக்காங்க. அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து நம்ம இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து அந்த போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆயிடுது. அதாவது எந்த விதமான யாரும் கோர்ட்டில் கேஸ் போடாத பட்சத்தில் அந்த போஸ்டிங் ஜாயின் பண்ணுறதுக்கு 6 மாதம் 7 மாதம் ஆயிரும். அப்படியே யாராவது கோர்ட்டு கேஸ் போட்டாங்கன்னா அது இன்னும் வந்து சிரமம். கடந்த குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு, இப்போ தான் கவுன்சிலிங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களுடைய ஒர்க் ஆஃப் நேச்சர் அவங்களுடைய இதெல்லாம் வந்து இருக்குது. நம்ம இதுக்கு வந்து யாரையும் குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க பல எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அது விஷயமாக இருக்கும். ஆனால் இந்த கோர்ட்டில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, பல எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதில் வந்து அவங்களுடைய எக்ஸாம் சம்மந்தமாக யாராவது கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா, அந்த கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு வந்து வழக்கு போட்டவங்களுக்கு சாதகமாக வந்துருச்சு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. அதை திரும்ப அவங்க எதிர்த்து பெற முடிய தான் பண்ணுறாங்க பல இடங்களில். அதைத்தான் இப்போ வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி ஒரு வேலைவாய்ப்பு அறிவிக்கை வெளியிடுறாங்க அப்படின்னா, அது அனைத்து தரப்பினரையும் பாதிக்காதவன்னு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க அப்படி ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடினால் பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டில் போய் வழக்கு தொடுக்கும்போது அவங்க தரப்பு நியாயங்களை வந்து கேட்டு அந்த கோர்ட்டினுடைய ஜட்ஜு வந்து தீர்ப்பு விடுறாரு. அப்படி தீர்ப்பை வெளியிடும் போது அந்த தீர்ப்பு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னா, உடனே அவங்க வந்து அந்த என்ன சொல்ல வர்றாங்க, சரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க இது பண்ணுறதே இல்லை. திரும்ப அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மேல்முறையாக தான் பண்ணுறாங்க. இது மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு டைமும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் தான் ஃபேவராக வரும், நம்ம கமெண்ட்லேயே போட்டிருக்காங்க, என்ன தீர்ப்பாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சிக்கு தான் ஃபேவராக வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நீதிபதிகள் வந்து எது ஒரு கேஸில் எது வந்து நியாயமோ அதை தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதை மீறி அவங்க மேல்முறையீடு போய் வேறு ஏதாவது காரணத்தை சொல்லி அவங்க வந்து இந்த தீர்ப்புக்கு ஸ்டே வாங்குறது, அந்த தீர்ப்பை வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு தப்பு வேணால் அந்த தீர்ப்பு டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபேவராக வரலன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி கெட்ட பேராகன்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவங்களுக்கு எதுவாக தீர்ப்பு வாங்க, அந்த ஸ்டே வாங்குறது போகிறது வர்றது, ஏதாவது உண்மையான காரணத்தை சொல்லாமல் வேறு ஏதாவது காரணத்தை சொல்லி அது இது பண்ணுறது, நாங்கள் வந்து எக்ஸாம் டீஸ் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க சில, அந்த மாதிரி சொல்லி இது பண்ணுறது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு தெளிவாக புரியும் உங்களுக்கு. அதில் என்ன போட்டுக்காரு அப்படின்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியுடைய செக்ரட்டரி வந்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இது என்ன கேஸ் அப்படின்னா, 2009-11 ஆம் ஆண்டில் 3475 வேக்கன்ட்டுக்கு எக்ஸாம் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் பதவிக்கு வந்து சாயிபுல்லா அப்படிங்கிறவர் 223.5 மார்க் எடுத்திருக்காரு. அவர் வந்து பிசி முஸ்லீமில் வராரு. ஸோ பிசி முஸ்லீம் பொதுப்பிரிவுக்கு 223.50 கட் ஆஃபாக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு குறைவாக உள்ளவங்களுக்கு அவங்க போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து சாய்புல்லா அவங்க வந்து 223.5 மார்க் எடுத்திருக்காரு, ஆனால் அவருக்கு போஸ்டிங் நடக்கலை, அவருக்கு போஸ்டிங் போடலை, ஆனால் அவருக்கு கீழே உள்ளவங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மேட்ரு அவர் சாய்புல்லா அவருக்கு தெரிய வருது. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த எக்ஸாமில் வந்து ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னை விட குறைந்த மதிப்பெண் உள்ளவங்கெல்லாம் போஸ்டிங் போயிருக்காங்க, அப்போ அதனால் என்னையும் அவங்க செலக்ட் பண்ணுன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து அவர் வந்து வழக்கு போட்டிருக்காரு.
வழக்கை விசாரித்த ஜட்ஜு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட அவங்களுக்காக அவங்களுடைய காமன் பிரிவில் சாய்புல்லாவை வந்து போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டாங்க. இதுதான் லாஜிக்கு. அவர் வந்து ஒருத்தர் கோர்ட்டுக்கு போகும்போது தன்னை விட மார்க் கம்மியானவங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க, எனக்கு போஸ்டிங் போடலைன்னா மார்க் அதிகமாகிக்கேன் அப்படின்னு கோர்ட்டு போயிருக்காரு. கோர்ட்டு வந்து அப்படி வழக்கு போடும்போது டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஆதரவாகி அவங்க வந்து அவங்களும் அவங்க தரப்பு நியாயம் சொல்லியிருப்பாங்க. ரெண்டுதையும் கேட்டு கோர்ட்டு வந்து அந்த பிசிஎம்னுடைய கோட்டாப்படி இவருக்கு சாய்புல்லாவை அவங்கள வந்து போஸ்டிங் போடணும் அப்படின்னு உத்தரவு விட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்களா, டிஎன்பிஎஸ்சி வழக்கம் போல் அதை கேட்குறதே இல்லை. திரும்ப என்ன பண்ணுறாங்க, இந்த உத்தரவை எதிர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மேல்முறையீடு பண்ணுறாங்க. அப்படி மேல்முறையீடு பண்ணும்போது சுரேஷ்குமார் குமரேஷ் பாபு அவங்க அடங்கி விசாரணைக்கு வரும்போது அதிக மதிப்பெண் எடுத்தவர் இருந்தும் குறைவான மதிப்பெண்கள் எடுத்த 4 பேரை எந்த அடிப்படையில் தேர்வு செய்தனர் என்று விளக்கம் அளிக்கும்படி ஜட்ஜு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு உத்தரவிடுறாங்க. இதையடுத்து என்னென்னா தேர்வு இதுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேர்வாணைய செயலர் என்ன சொன்னார், பதில் மனு தாக்கல் பண்ணுறாரு. அந்த பதில் மனுவை கேர் பண்ண அந்த பதில் மனுவை வந்து வழக்கில் எடுத்த நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொல்கிற பதிலுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில தகவல்களை வந்து மறைக்கவோ அல்லது தெளிவற்ற பதிலை அளிப்பதற்காகவோ அவங்க முயற்சி பண்ணுறாங்க. குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் பொதுப்பிரிவு மற்றும் முஸ்லீம் பெண்கள் பிரிவினருக்காக ஒதுக்கப்பட்ட கட்டிடங்களுக்கான தேர்வில் நடந்த சில விதிமீறல்களை மறைக்க டிஎன்பிஎஸ்சி நினைக்கிறது. ஏதாவது தகவல்கள் மறைக்கப்பட்டால் அது நீதி பரிபாலன முறையில் குறுக்கிடுவது போலாகும். நீதிமன்றத்தில் தவறான தகவல் அளிப்பதாக கருதப்படும். எனவே நீதிமன்றத்திற்கு தகவல் அளிக்காமல் மறைப்பது அல்லது தெளிவற்ற பதில் அளிப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு இதாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்வாணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹேமா உரிய ஆவணங்களுடன் தேர்வாணைய செயலர் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரினார். வழக்கு குறித்து உரிய தகவல்களுடன் ஆவணங்களுடன் தேர்வாணைய செயலர் மனு தாக்கல் செய்ய வேண்டும். தவறினால் நீதிமன்றத்தில் ஆஜராகி அவருக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுப்பதற்காக விளக்களிக்க வேண்டும். இதை பார்த்தீங்க அப்படின்னா தெளிவால் புரியுது, ஒரு காமன் பீப்புள் யாருன்னா சாய்புல்லாவர், அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய போஸ்டிங் கிடைக்காம அவரை விட கம்மியான மார்க் உள்ளவருக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு. சப்போஸ் இதே சாய்புல்லா அவரை விட அதிகமான மார்க் உள்ளவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருந்தா அவர் இந்த கேஸே போட்டிருக்க மாட்டார். ஸோ அவரை விட கம்மியான மார்க் வாங்கவங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்கு, ஆனால் எனக்கு போஸ்டிங் கிடைக்கலன்னு அவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டுக்கு போனவுடனே கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த ஆர்குமெண்ட் போயிருக்கும், அவங்களும் டிஎன்பிஎஸ்சியும் இந்த வழக்கு நடத்திருப்பாங்க. இந்த வழக்கு போகும்போதே உண்மை என்னன்னு புரிஞ்சிருக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ தீர்ப்பு ஜட்ஜு வந்து சொல்லிட்டாங்க 4 இவரை விட கம்மியான மார்க் வாங்க 4 பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்கீங்க, அப்போ இவருக்கு போஸ்டிங் வழங்கணும்னு தான் ஆர்டர் போட்டிருக்கு. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி அதை கேட்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேல்முட்டி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மேல்முடி பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இப்போ உள்ள இவர் சார் சொன்ன மாதிரி என்ன விசாரணை இருக்கோ அதுக்கு தகுந்த பதிலளிக்காமல் தேவையில்லாத பதில் அளிப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு இது வச்சுக்குவோம் ரோடு இன்ஸ்பெக்டர். இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸே எடுத்துக்கோங்களேன். ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸில் டிஎன்பிஎஸ்சி ரூல்ஸ் படியும் அப்புறம் நம்ம தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் ரூல்ஸ் படியும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன போட்டிருக்கு, அவங்களே சொல்லியிருக்காங்க ஐடி முடிச்சா மட்டும்தான் போஸ்டிங் போடணும்னு. ஆனால் அவங்க ஜட்ஜு சொல்லிட்டார், நீங்களே அதுதானே போட்டிருக்கீங்க, அப்புறம் எதுக்காக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு அவர் திருப்பி விட்டுருக்காரு. ஐடி முடிச்ச மட்டும்தான் போஸ்டிங் போடணும் அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து மேல்மீடு போவாங்க. மேல்மீடு போய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க ஐடிஐ முடித்தவங்களுடைய ஆர்கியூமெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இவங்க வாதங்களை வைக்க மாட்டாங்க. வைக்கம்னா செய்வாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாமே எழுதிட்டாங்க அதனால் வந்து இதை நிப்பாட்ட முடியாது, இதை நிப்பாட்டினோம்னா எப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு அப்படி தான் ஆர்கியூ வைப்பாங்க, இல்லாட்டியும் தீர்ப்புக்கு ஸ்டே வாங்குவாங்க. இவங்களுக்கு இதுதான் தெரியும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுடைய இது நிலைமை நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் ஏஇக்கும். ஏஇயோட கேஸ் என்ன அப்படின்னா, ரிசல்ட்டு வரதுக்கு முன்னாலே இந்த கேஸ் வந்து பரபரப்பாக போய்கிட்டுருக்கு. அப்படி ரிசல்ட்டு வரதுக்கு முன்னாலே இந்த கேஸ் நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து
கோர்ட்டு தீர்ப்பு இருக்கும்போது, வழக்கு போயிட்டுருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. ஏன்னா அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து கவுன்சிலிங் முடிஞ்சோடனே அந்த மார்க் யாரை செலக்ட் பண்ணாங்களோ அவங்கள வந்து அவங்க வந்து அவங்களோட நம்பரை வெளியிட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த இவ்வளோ பேர் நாங்கள் எடுத்துட்டோம்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும், இல்லாட்டினா டிஎன்பிஎஸ்சிக்கு இதாகும்னு சொல்லி அவங்க தரப்பில் பண்ணது தான் சரிங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. இப்போ இந்த வழக்கு பார்த்திங்க அப்படின்னா 2019 இன்றைக்கி என்ன வருஷமாச்சுன்னு பாருங்கள், 23 இன்றைக்கி 10-12 வருஷம் டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு. 12 வருஷமாக இந்த சாய்புல்லா அவங்க இன்றைக்கி வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்னா, இந்த 12 வருஷத்தில் அவர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பார், ஏன் பண்ணியிருப்பார், வேலைக்கு போயிருப்பார், இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி பண்ணுறாங்க. அதிகமான மார்க் உள்ளவங்களை விட்டுட்டு கம்மியான மார்க் உள்ளவங்களை ஏன் நீ போஸ்டிங் எடுத்த அப்படின்னா, அதுக்கு உண்டான காரணத்தை சொல்லாமல் காரணம் இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கேஸ் அன்னைக்கே என்ன இருக்கும், கேன்சல் ஆகிருக்கும், அவங்கவுங்க அவங்களை பார்த்து போயிருப்பாங்க. ஆனால் இவங்க மேலே உள்ள தவறுகளை மறைக்கிறதுக்காகி தேவையில்லாத வாதங்களை வைக்கிறது, அதான் வந்து சொல்லியிருக்காரு தெளிவாக. அவர் பதில் மனுவை டிஎன்பிஎஸ்சி அனுப்பின பதில் மனுவை பார்த்த நீதிபதிகள் தாங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் இல்லை என்று கூறியிருக்காங்க. இதே மாதிரி தான் ஓட்டை பண்ணுவாங்க, இதே மாதிரி தான் யார் கேஸ் போட்டாலும் அவங்க இந்த மாதிரி இழுத்து வாய்தான்னு போய்கிட்டே இருக்குது. கேஸை வழக்கு வருதா, அந்த வழக்கில் வந்து அதில் அந்த வழக்கில் யாருக்கும் சாத உண்மை இருக்குது அப்படின்னா அவங்க சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அடுத்த ஆளுக்கு அந்த இது முடியும்ல, யாராவது ஒரு ஆளுக்காவது பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ரெண்டு பக்கமே ஏஇ பாருங்கள், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டோம் ஆனால் இன்னும் ஜாயின் பண்ண முடியல அவங்க. ஆர்ஐ பாருங்கள், இன்னும் இப்படி இருக்கு. அதே மாதிரி தான் எல்லாமே மேற்கொண்டு இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மேலே தமிழக மாணவர்கள் இந்த எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு இதே இல்லாமல் போயிடும். இன்றைக்கி கோர்ட்டே வந்து அவங்க வந்து கண்டிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆர்டிக்கல் தான், இதை வந்து வெளியே கொண்டு வந்தால் அந்த சாய்புல்லா அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் தான். அவர் யாரும் தெரியாது, ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பாதிக்கப்பட்டவங்களும் சும்மா விடக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே கோர்ட்டுக்கு போனால் தான் டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க தரப்பில் உள்ள தவறுகளை திருத்தி இப்போ சரியான அறிவிக்கையை விடுவாங்க. எப்படி விட முடியும், அந்த அவரோட மார்க் கம்மியாக வாங்கின 4 பேர் மாதிரி சில பேர் தான் செய்வாங்க, இந்த தீர்ப்பை எடுத்துப்பாங்க, அது எப்படி போட்டோம் செஞ்சோம் அப்படின்னு. ஆனால் ஒரு தகுதியும் திறமை இருந்து ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கும் போது அவரை ஃபீல் பண்ணுவார்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பொதுவான ஒரு வீடியோ போடும்போது அதில் நியாயமான உள்ளவங்க அமைதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த 4 பேர் இப்போ இந்த இதிலே பாருங்கள், சாய்புல்லா அவங்களுக்கு அவங்க மார்க் உள்ள போஸ்டிங் போடாமல் அவர் கம்மியான மார்க்கில் வாங்கின 4 பேரை போஸ்டிங் போட்டிருக்காங்க. இப்போ தீர்ப்பு என்ன பண்ணுவோம், 4 பேருமே ஆட்கள் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, தீர்ப்பை ஆப்போசிட் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையானவங்க சாய்புல்லா அவருக்கு வேலை கிடைக்கணும் அப்போ நினைப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம ஒரு வீடியோ போடும்போது அதில் உள்ள நியாயங்களை பார்க்குறவங்க நல்ல முறையாக கமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து சில பேருக்கு பிடிக்காது, எனக்கு விளையாடச்சா போதும், அது யாரோடையா இருந்தால் யார் வந்தால் எனக்கு கவலை கிடையாது, நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் படிச்சிருக்கேன், அப்படி தான் பார்ப்பாங்க. அது யாருக்கு போக வேண்டிய வேலை, அதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தவறு யார் மேலே இருக்குது, தப்பு பண்ணது யார், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு தான் வேலை வேணும் கேட்டால் இங்கே வேலை திண்டாட்டம் பெருகிடுச்சு, வேலை படித்தவங்க யாருக்கும் வேலை இல்லை, எல்லாருமே சும்மா இருக்கும், அப்படி தான் பேசுவாங்க. ஒரு பொதுவான கருத்து, ஒரு பொதுவான இதெல்லாம் வந்து இவங்க யாருமே பார்க்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அதனால் வந்து ஒரு என்ன ஒரு வழக்கு வருது அப்படின்னா, அந்த வழக்கு எதுக்காக வந்திருக்கு, எதுக்காக போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல முறையில் இது வந்து அடுத்த இடத்துக்கு போயிருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது அது மிகப்பெரிய வந்து அளவில் ஒரு இதாகுது, ஒரு கேள்வி ஒரு பேச்சுக்குரிய இதாகுது. பாதிக்கப்பட்டவங்க எப்போ நமக்கு தீர்ப்பு வரும்னு சொல்லி அவர் காத்திருக்காரு. 2019-11 நடந்த அந்த வேலையில் இன்னும் அவர் கேஸ் போட்டிருக்காருன்னா அவருக்கு இன்னும் வேலை கிடைக்காமல் அவர் இந்த கேஸுக்கு அலைஞ்சு திரிஞ்சு அவர் பர்சனல் ஒர்க்கையும் பாதிக்காமல் மனோடைய செலாகி எப்படி யோசித்து பாருங்களேன், அப்புறமே யோசித்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், இந்த மாதிரி வெளிவராத கேஸு பல கேஸ் இருக்குது இவங்கனால. ஸோ அதனால் வந்து மக்களுக்காக தானே எல்லாமே தவிர, மக்களுக்காக தானே கவர்மெண்ட்டு டிஎன்பிஎஸ்சி எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது அதை கன்சிடர் பண்ணணும். நான் ரிசல்ட்டு விட்டால் விட்டுறதேன், நான் அதை மாற நான் மீற மாட்டேன், அதை மாற்ற மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சி அடுத்தவங்களோட இதில் வந்து விளையாடக்கூடாது. அப்படி அவங்க தரப்பு நியாயங்கள் இருந்தால் அதை நீ எடுத்து வைங்க, அப்போ ஜட்ஜு வந்து ரெண்டையும் கன்சிடர் பண்ணி இது பண்ணுவார்ல. அவங்க ஒரு கேள்வி கேட்டால் இவங்க ஒரு ஆன்சர் பண்ணுறது, அது எப்படி இதுக்கு பதிலாகும், அது மாதிரி தான். ஸோ அதை வந்து இதை வந்து அவங்க மாற்றினாங்க அப்படின்னா
டிஎன்பிஎஸ்சியோடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். அதை மாற்றுறதுக்கு நம்மளுடைய இப்போ உள்ள செக்ரட்டரி அவங்க இல்லை இப்போ உள்ள கவர்மெண்ட் அதாவது அதை முயற்சி பண்ணாங்க அப்படின்னா இன்னும் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் கிடைக்கும்னு சொல்கிறோம். இது நம்மளுடைய பொதுவான ஒரு இதுதான். ஸோ இது வந்து இந்த தீர்ப்பு அதாவது இந்த சாய்புல்லா அவர் தீர்ப்பு வேகமாக நடந்து முடிஞ்சு அவருக்கு நல்ல முறையாக வந்து அவருக்கு வந்து வேலை கிடைக்கணும், அவர் சீக்கிரம் வந்து வேலைக்கு போகணும். அப்படி வேலைக்கு போகும்போது எத்தனை வருஷம் எத்தனை அவர் ஜாயின் பண்ணியிருந்தால் இன்னும் எவ்வளோ வருஷம் பதவியிலேருந்துருப்பாரோ அந்த வேலைக்கு உண்டான இன்க்ரிமெண்ட்டு அலவன்ஸு எல்லாமே அவர் கிடைக்கணும் அப்படின்னு. அதாவது 2009 அந்த எக்ஸாமு சப்போஸ் அவர் போஸ்டிங் போயிருந்தால் பிரச்சனை இல்லை, போஸ்டிங் போகலைன்னா அவர் போஸ்டிங் போயிருந்தால் இவ்வளோ வருஷம் அவர் மந்த்லி எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாரோ அவ்வளவு சம்பளையும் அவருக்கு திரும்ப கொடுக்கணும், அவர் கொடுக்கணும் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணுவோம். இந்த வழக்கு வேகமாக முடியணும்னு நம்ம வந்து அவருக்கு முடிஞ்சது அவர் ஜாயம் பண்ணணும்னு நம்ம ஆண்டவனை வந்து நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம். இது வந்து எல்லாருக்கும் பொதுவானதுதான். ஸோ வந்து நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரே நம்பிக்கை, எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் படித்தோம்னா அப்படின்னா நம்பிக்கை வந்து என்றைக்கும் பொய்யாகக்கூடாது. அது ஒன்று தான் நம்மளுடைய நோக்கமே, வேறு எதுவும் இல்லை. இதனால் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.